ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். தமிழகத்தில் தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனம் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலில் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு சீரமைக்கப்பட்டும் வருகிறது. 1000 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் 10,000 காவலர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பல ஆண்டுகளாக பதவி பெயர்வு இல்லாமல் இருந்த 2022 காவலர்களுக்கு சிறு தண்டனைகளை நீக்கி பதவி உயர்வு வழங்கப்பட்டன. காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை பணிகள் எளியது அல்ல. 24 மணி நேர பணி இது. சில வேளைகளில் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய பணி இது. நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாடு காவல்துறையில் 124 பேர், தீயணைப்புத்துறையில் 33 பேர், சிறைத்துறையில் 5 பேர் இதுவரை வீர மரணம் தழுவியுள்ளனர். திருச்சி மாவட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் கடந்த நவம்பர் அன்று குற்றவாளிகளை பிடிக்கும்போது படுகொலை செய்யப்பட்டார். அவரது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம், மனைவிக்கு வேலை என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து ஆறுதல் தெரிவித்தார்கள். சீருடை பணியாளர்கள் நற்பெயருக்கும் புகழுக்கும் அங்கீகாரத்திற்கும் பணியாற்றுபவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதக்கங்கள் வழங்கி பெருமைப்படுத்தும் இந்த நிகழ்வு காவலர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இது ஒரு திருவிழாவாகும். கிழக்கிந்திய கம்பெனியில் பல போர்களில் வெற்றிகளை குவித்து தென் நிலப்பரப்பை கைப்பற்றியவர் போர்ப்படை தளபதி மருதநாயகம். மதுரை ஆண்ட இவர் பிற்காலத்தில் யூனுஸ்கான் என்று அழைக்கப்பட்டார். மாவீரன் மருதநாயகம் அவருக்கு வீரப்பதக்கம் அணிவிக்கப்பட்டது. அந்த பதக்கத்தின் புகழுரை இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தைரியத்திற்கு பரிசளிக்கிறோம். வீரமுள்ள, செயல்திறமை மிக்க, விசுவாசமுள்ள இந்த போர் வீரனின் பெயர் நமது சந்ததிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதக்கம். இதுதான் அந்த புகழுரை. காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் துணிச்சலுடனும் மன நிறைவுடனும் பணியாற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். வாரம் ஒரு நாள் ஓய்வு என்ற அறிவிப்பு இன்று சட்ட வடிவம் பெற்று அது காவலர்களுடைய உரிமையாகவே மாறிவிட்டது. அதுபோல நீண்ட காலமாக பணி நியமனம் வழங்காமல் இருந்த 1474 மறைந்த காவலர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. காவலர் குடும்பங்களில் இது பெரும் மனநிறைவை தந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே காவல் நிலையங்களுக்கும் தீயணைப்பு நிலையங்களுக்கும் அதோடு கூட காவல் குடியிருப்புகளுக்கு நேராக வருகை தந்தது காவலர்களுக்கு புத்துணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிறந்த விழாவில் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க வந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அனைத்து விருந்தினர்களையும் குறிப்பாக பதக்கம் பெறும் அதிகாரிகள், காவலர்கள், அவர்தம் குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.